வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் துவக்கும் திட்டம். 21ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைக்க உள்ளதாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். தென்கொரிய பெண்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. மாணவியை துடைப்பத்தால் அடித்து துன்புறுத்திய போதை ஆசிரியர். பள்ளியை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் நெல்லையில் பரபரப்பு. சமூக வலைதளங்களில் வெளியாகும் அரசியல் கருத்துக்களை தடுக்க இயலாது. மும்பை நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். ஆட்சி அதிகாரத்திற்காகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகின்றன. பாஜகவின் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் அமித்ஷா கடும் தாக்கு. எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் துவக்கும் திட்டத்தை சென்னை எழும்பூரில் உள்ள அரசின் மாநில மகளிர் பள்ளியில் ஜனவரி 21ஆம் தேதி முதலமைச்சர் தொடக்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுடன் 4 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அங்கன்வாடிகளை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. முதற்கட்டமாக மாநில அளவில் 2381 அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுடன் அருகருகே உள்ள அங்கன்வாடிகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளி வளாகங்களில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை தொடக்கி சிறுவர் சிறுமியரை சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அங்கன்வாடிகள் இணைக்கப்பட்ட பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு கூடுதலாக ஆசிரியர்களை நியமனம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வரும் 21ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள அரசின் மாநில மகளிர் பள்ளியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை தொடக்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாங்காங்கிலிருந்து சென்னை வந்த 2 பெண்களிடம் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை விமான நிலையத்திற்கு ஹாங்காங்கிலிருந்து இன்று காலை விமானம் ஒன்று வந்தது. அதில் வருகை புரிந்த பயணிகளுடன் தென்கொரியாவைச் சேர்ந்த 2 பெண்களும் வந்திருந்தனர். அனைவரிடமும் சுங்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தென்கொரியாவைச் சேர்ந்த 2 பெண்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 20 இடமும் தலா 12 கிலோ தங்க கட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. ஆடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 24 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 8 கோடி ரூபாய் என சுங்கத்துறை போலீசார் தெரிவித்தனர். கோடநாடு விவகாரம் தொடர்பாக வதந்தியை பரப்பியவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவே இதுபோன்ற சதி நடப்பதாகவும் கூறியுள்ளார். வழக்காடு மன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிலையில இப்ப என்ன இப்ப வந்து ஒரு நிலை, எனவே இதுல வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அம்மாவுடைய அரசுக்கு முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு வித் மேலஃபைட் இன்டென்ஷன் உள்நோக்கத்தோடு ஒரு கெட்ட எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த சதி அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இது முழுக்க முழுக்க சதி, அதுவும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கற்பனை கதையாக இன்றைக்கு வந்து வடிவமைத்து இன்றைக்கு வந்து அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். எனவே இதற்கு யார் காரணமானவர்கள் அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்துவோம். அதை தெரிந்து அறிந்து அவர் மீது வழக்கு போடுவதற்கு அரசு எல்லாவித ஆயத்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 10% இடஒதுக்கீடு உண்மையான வறுமையில் உள்ள உயர் ஜாதியினருக்கு பயன் தராது என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் உதவ அரசு முன்வந்தால் இலவச கல்வி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். ஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டது இல்லை, இதற்காக கொண்டு வரப்பட்டதில்லை. யாருக்கெல்லாம் வந்து காலம் காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது.
பொருளாதார அடிப்படையில் மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அரசாங்கம் நினைத்தால் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கலாம், அவர்களுக்கு நல்ல கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம், இலவசமாக கல்வியை கொடுக்கலாம். இதுதான் உண்மையாக அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய உண்மையான உதவியாக இருக்கும். ஆனால் இப்பொழுது 8 லட்சம் ரூபாய் வந்து சீலிங் கொண்டு வந்து 5 ஏக்கர் நிலம் வந்து இருக்கக்கூடிய அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 97% அதுக்குள்ள வந்துடுது. அப்ப யாருக்காக இவர்கள் உண்மையிலே உதவுகிறார்கள்? அடியிலே இருக்கக்கூடிய, அடித்தட்டில் இருக்கக்கூடிய, உண்மையாக கஷ்டப்படக்கூடிய அந்த 20% ஏழைகளுக்கு இவர்கள் தரக்கூடிய உதவி போய் சேரப்போவதே கிடையாது. அதனால இந்த மசோதா என்பது ஒரு வெறும் கண்டுடைப்பு. நெல்லை அருகே பள்ளி ஆசிரியர் குடிபோதையில் மாணவியை துடைப்பத்தால் அடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி டவுனில் உள்ள கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஷேக் முகமதின் என்பவர் மகள் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும்போது வகுப்பறையில் இருந்த மேசையை மாணவி தட்டிவிட்டதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த ஆசிரியர் ஜோசப் செல்வின் மாணவியை திட்டியதுடன் துடைப்பத்தால் அடித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் மனமுடிந்த மாணவி அழுது கொண்டே பள்ளியில் நடந்தவற்றை பெற்றோரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கடந்த சில தினங்களாக ஆசிரியர் குடித்துவிட்டு பள்ளிக்கு வந்தார் என்றும் குடிபோதையில் மாணவிகளை துடைப்பத்தால் அடித்தார் எனவும் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் அரசியல் கருத்து தெரிவித்தால் அதை தடுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தேர்தல் விளம்பரங்கள் மற்றும் அரசியல் கருத்துக்களை வெளியிட தடை விதிக்கும்படி வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வழக்கறிஞர் சாகர் என்பவர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கை விசாரணையின் போது தேர்தலுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு விளம்பரங்களோ பிரச்சாரமோ செய்ய ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் தனிநபர் தனது சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிக்கும் போது அவர்களை எப்படி தடுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சிபிஐ புதிய இயக்குநர் பதவிக்கு 4 பேரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அலோக் வர்மா தீயணைப்புத்துறை இயக்குநர் பதவியை ஏற்க மறுத்து ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து 4 IPS அதிகாரியின் பெயர்கள் புதிய சிபிஐ இயக்குநர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. மும்பை போலீஸ் கமிஷனர் சுபோத்குமார் ஜெய்ஷ்வால் மற்றும் உத்தரப்பிரதேச டிஜிபி ஓபி சிங் ஆகியோரின் பெயர்கள் முன்னிலை வகிக்கின்றன. இவர்கள் தவிர தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர் YC மோடி உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இறுதி பட்டியலில் 10 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பரிந்துரை பட்டியல் பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய மத்திய தேர்வுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே தரப்படும் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் திட்டமட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் வலிமையான கூட்டணி அமைக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. இதற்கு முன்னோட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிரும் புதிருமாக இருந்த பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியும் மக்களவைத் தேர்தலுக்காக கைகோர்த்துள்ளன. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் சோனியா காந்தியின் ரேபரேலி மற்றும் ராகுல் காந்தியின் அமேதி ஆகிய 2 தொகுதிகளை மட்டும் ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசுக்கு கொடுக்க வாய்ப்பில்லை என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தங்கள் கூட்டணியை இறுதி செய்து இன்று அறிவிக்க சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. ஆட்சி அதிகாரத்திற்காகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் 2 நாள் தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நேற்று தொடங்கியது. கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 12,000 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது பேசிய அமித்ஷா, எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணி என்பது ஒரு தலைவரோ ஒரு கொள்கையோ இல்லாத வெவ்வேறான குழுக்கள் இணைந்தது என்றும், ஆட்சி அதிகாரத்திற்காக மட்டுமே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த தேர்தலில் அந்த கட்சிகள் ஒவ்வொன்றையும் பாஜக தோற்கடித்துள்ளதை நினைவுபடுத்திய அவர், மக்கள் வலிமையான அரசுக்காகவே பாஜகவை விரும்புவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியில் விரைவில் ராமர் கோவில் கட்டவே பாஜகவின் விருப்பம் என தெரிவித்த அமித்ஷா, ராமர் கோவில் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியாவதற்கு காங்கிரஸ் தடைகளை உருவாக்கி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். டெல்லியில் பாஜகவை வீழ்த்தி ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெறும் என அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
வரும் மக்களவைத் தேர்தலை எதிர்நோக்கி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தெற்கு டெல்லி தொகுதியில் கட்சியினரை சந்தித்த கெஜ்ரிவால் மக்களவைத் தேர்தல் பணிகள் குறித்த வியூகங்களை ஆலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு 43% வாக்குகள் கிடைக்கும் என்றும், டெல்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளிலும் பாஜகவை ஆம் ஆத்மி கட்சி வீழ்த்தி வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக 2 நீதிபதிகள் பெயரை கொலீஜியம் குழு பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தலைமை நீதிபதி தலைமையிலான 5 பேர் கொண்ட கொலீஜியம் மூலம் பரிந்துரைக்கப்படுகின்றது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் கொலீஜியம் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி மற்றும் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகியோரை கொலீஜியம் பரிந்துரைத்தது. அவர்கள் 2 பேரும் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். காஷ்மீரில் பதவி விலகிய IAS அதிகாரி வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி ஷா ஃபைசல் என்பவர் 2009 சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் முதலிடம் பிடித்து முதலாவது காஷ்மீர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். கடந்த 9 தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் சமூக வலைதளம் மூலம் அறிவித்தார். காஷ்மீர் மக்கள் கொல்லப்படுவதற்கும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து இம்முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். இந்நிலையில் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் ஆனால் எந்த அரசியல் கட்சியிலும் இணையப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுத்து நிறுத்த பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அத்துமீறி நுழையும் பயங்கரவாதிகளை இந்திய ராணுவ வீரர்கள் முறியடித்து வருகின்றனர். இந்நிலையில் காஷ்மீர் மாநிலம் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டியுள்ள நவ்ஷேரா என்ற பகுதியில் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் சில ராணுவ வீரர்களை குறிவைத்து வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் மேஜர் உட்பட 2 வீரர்கள் பலியாகினர். பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உலக அமைதியை வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் நிகழ்ச்சியில் 100,000 ஆர்வமுடன் பங்கேற்றனர். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இதனை சிறப்பிக்கும் வகையில் சென்னை பெசன் நகரில் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் உலக அமைதியை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் 500 மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் மாவட்டத்தில் சுபக்கியா யோசனா திட்டத்தின் கீழ் 23,000 வீடுகளுக்கு 100% மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதம்பூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி மக்கள் தவித்து வந்தனர். இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு சுபக்கியா யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் தண்ணீர், மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் அடிப்படை தேவைகள் 100% அளவிற்கு நிறைவடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். அங்குள்ள 23,000 வீடுகளுக்கு தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மின்சார வெளிச்சத்தில் படித்து வருகின்றனர். இந்த வீடுகளில் மின்சார தடைபடும் நேரங்களில் மின்வசதி பெறுவதற்கான சூரிய ஒளி மின் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக துணை ஆணையர் ரவீந்திரகுமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தீக்குளித்த சம்பவத்தில் கணவன் பரிதாபமாக பலியானார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலபோகம் பகுதியில் விநாயகமூர்த்தி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். குடும்ப பிரச்சினை காரணமாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தகராறு முற்றியதால் கணவன் மனைவி இருவரும் மகன் சந்துருவுடன் தீக்குளித்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே விநாயகமூர்த்தி உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது மனைவி மற்றும் மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் கொல்கத்தா திரையரங்கில் புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். திரைப்பட இயக்குநர் விஜய் ரத்னாகர் இயக்கிய தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற திரைப்படம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் மன்மோகன் சிங் குறித்து அவதூறாக கருத்து பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் கொல்கத்தாவில் உள்ள திரையரங்கு ஒன்றில் திரைகளை கிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திரையரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. தேன்கனிக்கோட்டை பகுதி நிலவும் கடும் குளிரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் ஆண்டுதோறும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கடும் குளிர் நிலவும்.
இந்த சமயங்களில் குளிர்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு குளிர்கால ஆடைகளை மக்கள் அணிவது வழக்கம். இந்த ஆண்டு வழக்கத்தை விட பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் கடும் குளிர் நிலவி வருகின்றது. சாலைகளில் வாகனங்கள் செல்வோர் முகப்பு விளக்கை எரியவிட்டு சென்றனர். எதிரில் வருபவர்கள் யார் என்று தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தது. இதனால் மாணவ மாணவிகள், நடைப்பயிற்சி மேற்கொள்வோர் என பல வகையிலும் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் குர்ஜி ஒடிசா 2019 என்ற பெயரில் தொடங்க உள்ள விவசாய கண்காட்சியை முன்னிட்டு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் லோகோ ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். புவனேஸ்வரில் குர்ஜி ஒடிசா 2019 என்ற பெயரில் விவசாய கண்காட்சி வரும் 15 தேதி முதல் 19 தேதி வரை நடைபெற உள்ளது. ஒடிசாவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உற்பத்தியில் முதல் மாநிலமாக விளங்குகின்றது. இதனை பெருமைப்படுத்தும் விதமாக பொம்மை லோகோ ஒன்றை அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வெளியிட்டுள்ளார். இந்த விவசாய கண்காட்சியில் பங்கேற்க 18 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விவசாய துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லேக் பகுதியில் 12 நாட்கள் நடைபெற்ற ஐஸ் ஸ்கேட்டிங் பயிற்சி நிறைவடைந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் அங்குள்ள ஏரிகள், சாலைகள் அனைத்தும் உறைந்து காணப்படுகின்றன. தற்பொழுது ஐஸ் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொள்வதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதால் இப்பயிற்சிக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பயிற்சியில் 60 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். 12 நாட்கள் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இறுதி நாளான இன்று பயிற்சி முடிந்த மாணவர்கள் குழுவாக இருந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்த காவல்துறைக்கு பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளும் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் சிதம்பராபுரத்தில் சேகரித்து வைக்கப்படுகின்றன. இதிலிருந்து கலவைபுரம் தயாரிக்கும் வேலையை நகராட்சி நிர்வாகம் செய்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று இரவு இந்த குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதிக கரும்புகையுடன் தீப்பற்றி எரிவதைக் கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் அருகே மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு செல்லவிருந்த 20 பெண் பக்தர்கள் படுகாயமடைந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூரை சேர்ந்த 20 பெண்கள் ஒரு மினி பேருந்தில் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பயணம் மேற்கொண்டனர். தலவாய்ப்பட்டி பிரிவு சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த சாலை தடுப்பு மீது பேருந்து மோதியது. இதில் விபத்தில் கோவிலுக்கு செல்லவிருந்த 20 பெண் பக்தர்கள் காயமடைந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உசிலம்பட்டி அருகே பொங்கல் பரிசு 1000 ரூபாய் தராத மனைவியை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த கணவன் போலீசில் சரணடைந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வசித்து வருபவர் 70 வயதான ராமர். கூலி வேலை செய்து வரும் இவருக்கு 65 வயதான ராசாத்தி என்ற மனைவி உள்ளார். தமிழக அரசால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பொங்கல் பரிசு தொகையான 1000 ரூபாயை ராசாத்தி வாங்கி வந்தார். இந்நிலையில் ரேஷன் கடையில் கொடுத்த 1000 ரூபாயை கடன் தந்தவர் வாங்கி சென்று விட்டார். பணம் கேட்டு ராமர் தகராறில் ஈடுபட்டார். திடீரென கையில் இருந்த அரிவாளால் மனைவி ராசாத்தியை கழுத்து எடுத்து கொலை செய்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு போலீசார் ராசாத்தியின் உடலை கைப்பற்றி உடல் கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவியை கொலை செய்த ராமர் போலீசில் சரணடைந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ள கும்பமேளா விழாவில் பங்கேற்பதற்காக சாதுக்களும் பக்தர்களும் வர தொடங்கியுள்ளனர். பிரக்யாராஜ் என பெயர் மாற்றப்பட்டுள்ள அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் உள்ளிட்ட நகரங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவின் மாபெரும் ஆன்மீக விழாவான கும்பமேளாவில் கங்கையிலும் யமுனையிலும் பல லட்சம் பேர் திரண்டு புனித நீராடுவது வழக்கமாகும். கும்பமேளாவின் போது காணாமல் போன புராண காலத்தின் சரஸ்வதி நதியும் கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதியுடன் சங்கமிப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். சாதுக்கள் பலர் யானை மீது பவனி வந்தும் சிலம்பாட்டம் ஆடியும் கும்பமேளாவை கொண்டாட தயாராகி வருகின்றனர். ஜனவரி 15 தேதி தொடங்கி 8 வார காலம் இந்த விழா நடைபெறுவதால் பக்தர்கள் தங்குவதற்காக அதிநவீன வசதியுடன் கூடிய 100 கணக்கான குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
கழிவறை, குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இத்திருவிழாவைக்கான ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன. இவ்விழாவில் பங்கேற்க 15 லட்சம் பக்தர்கள் பேர் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அதிநவீன கூடார நகரில் 600 சமையல் அறைகள், 1 லட்சம் கழிப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சுவாமி விவேகானந்தரின் 156வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய உருவப்படத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். விவேகானந்தர் 1863 ஆண்டு ஜனவரி 12 நாள் கல்கத்தாவில் உள்ள விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். தாய்மொழி வங்காளம். சிறு வயதிலேயே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார். இசையும் இசை வாத்தியங்களும் பயின்றார். 1984 ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்நாளினை தேசிய இளைஞர் நாளாக நேஷனல் யூத் டே என்று அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து 1985 ஆண்டில் ஜனவரி 12 முன்முதலாக கொண்டாடப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. இதனையடுத்து விவேகானந்தரின் 156வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அலங்கரிக்கப்பட்டிருந்த அவருடைய உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். சிபிஐ அமைப்பை மத்திய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துகிறது என மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐயின் இயக்குநராக இருந்த அலோக் வர்மாவுக்கும் ராகேஷ் அஸ்தானாவுக்கும் இடையே லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக மோதல் வெடித்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் மத்திய அரசு கட்டாய விடுப்பில் அனுப்பியது. அலோக் வர்மாவை மீண்டும் பணியில் அமர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அலோக் வர்மா தீயணைப்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டார். இதற்கிடையே மத்திய அரசு வழங்கிய தீயணைப்புத்துறை இயக்குநர் பதவியை ஏற்க மறுத்து அலோக் வர்மா தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு சிபிஐ மற்றும் ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அமைப்புகளை சீர்குலைத்து வருகின்றது என்று தெரிவித்தார். மேலும் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக சிபிஐ அமைப்பை பாஜக அரசு தவறாக பயன்படுத்தி வருகிறது என்றும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஓரின சேர்க்கை குற்றம் அல்ல என உச்சநீதிமன்றம் கூறியிருந்தாலும் அது ராணுவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்பு இல்லை என ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி பிபின் ராவத் டெல்லியில் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சில உரிமைகள் ராணுவ வீரர்களுக்கு பொருந்தாது என குறிப்பிட்டார். ஓரின சேர்க்கை குற்றமல்ல என உச்சநீதிமன்றம் கூறியிருந்தாலும் அது ராணுவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்பில்லை என்றும் பிபின் ராவத் கூறினார். மேலும் ராணுவத்தில் ஓரின சேர்க்கை போன்றவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது மிகவும் தீவிரமான பிரச்சனை என்றும் பிபின் ராவத் தெரிவித்தார்.